புதுச்சேரி சட்டசபையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட உறுப்பினர்கள் பேசுகையில், அரசு துறைகளில் பணியாற்றும் தற்காலிக ஊழியர்கள் பணி நிரந்தரம் கோரி வேலை நிறுத்தம் செய்கின்றனர். இந்த பிரச்சினையில் முதல்வரின் பதில் என்ன என கேட்டனர். அதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய முடியாது என்றார். அதே சமயம் தற்காலிக ஊழியர்கள் சம்பளத்தை 10,000 15,000 உயர்த்தி வழங்கப்படும். பணி நிரந்தரம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அரசு ஆராய்ந்து முடிவு செய்யும் எனவும் முதல்வர் ரங்கசாமி கூறினாா்.